எவன் ஜெயிக்கிறானோ இல்லையோ நான் ஜெயிச்சு காட்டுறேன். அவன் அவனுக்கு அவனுக்கு என்ன வரும் நேரத்தை கண்டுபிடிக்கிறதே லேட்டா வருது. மத்தவனுக்கு என்ன வரும்ன்றது மத்தவங்க எப்படி சொல்லணும், நம்மளுக்கு என்ன வரும் நம்மளுக்கு தெளிவாக தெரியும் நண்பா. அதை நம்ம பண்ணணும், நம்ம வளர்ந்துகிட்டே இருக்கலாம். அதை நான் பண்ணிட்டு இருக்கேன். ஐ ஃபீல் வளரணும் இல்லையோ சந்தோஷமா இருக்கிறேன். நான் நினைச்சதை பண்றேன். ஹலோ கைஸ், வெல்கம் டு த வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் கேட்டிங்கன்னா, ஸோ ஒன்றில் கை ஸோ பிளே ஆஃப் த வீக்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ப்ளூ ஆர்டிக் பண்டில் வந்து ஃப்ரீயாக எடுப்பாருங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை எப்படி எடுக்கிறது அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணி நம்ம ஃபுல்லாக பார்த்துருங்க. ஸ்கிப் நம்ம ஃபுல்லாக பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரே லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பிளே ஆஃப் த வீக்னு இ ஸ்போர்ட்ஸில் போய் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட் பேஜில் வந்து e-sports பேஜில் போய் பார்த்தீங்கன்னா ஸோ பிளே ஆஃப் த வீக்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்திருக்கு. ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி கோல்டு ஷேட் பண்டில் வந்து எப்படி ஃப்ரீயாக விட்டாங்களோ ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் வந்து நமக்கு ஃப்ரீயாக விட போகிறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு 5 லக்கி வின்னர் மட்டும் தான் கிடைக்க போது. ஸோ இது வந்து எப்படி எடுக்கிறோம்னு சொல்லிட்டு நம்ம வந்து உள்ளே போய் பார்த்துக்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த ஈவெண்ட் பேஜுக்குள்ளே போய்க்குங்க. ஈவெண்ட் பேஜுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்குனு ஒரு நாள் இன்னும் 4 டேஸ் இருக்குது. ஸோ இந்த 4 டேஸ் விட்டு தான் இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீக் அதாவது வீக் 1 வீக் 2 வீக் 3னு சொல்லிட்டு விட்டுருக்காங்க. ஸோ இந்த வீக் 3 ஸோ டோட்டல் 3 பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹைலைட்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் ப்ளே பண்ண ஹைலைட்ஸை தான் நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த ஹைலைட்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுங்கன்னா அது வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சுன்னா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஏறும். ஸோ அந்த பாயிண்ட் மூலிமா தான் நமக்கு வந்து அந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில் வந்து கொடுக்க போகிறாங்க. ஸோ அந்த ஆர்டிக் ப்ளூ பண்டில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்குமே கிடைக்காது. ஸோ ஒரு 5 பேருக்கு மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இத்தனை பேருக்கு இருங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா 5 பேருக்கு மட்டும் தான் கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ட்ரை பண்ணாமலாம் விட்டுறாதீங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். கிடைச்சா கிடைக்கும், எல்லாம் வேண்டாம். ஆல்ரெடி என்கிட்ட இந்த பண்டில் இருக்குது. ஸோ நான் வந்து ட்ரை பண்ண மாட்டேன். என்கிட்ட இந்த பண்டில் ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் வந்து ட்ரை பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 வினர் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ வேறு யாருக்கும் கிடைக்காது. 5 பேருக்கு தான். ஸோ இத்தனை பேருக்கு 5 பேருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ லக்கி இருந்த மட்டும் கிடைக்கும், லக்கி இல்லைன்னு கிடைக்காது. ஸோ நீங்களும் பாருங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஸோ மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இன்னொரு சந்திக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ சாயந்தரம் பார்த்தீங்கன்னா கான்ஃபி ஃபைல் வீடியோ வரும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்கள். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. இன்னொரு 10 சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு டார்கெட் ரீச் பண்ணிடும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் கைஸ். ஸோ இன்னொரு சந்திக்கலாம் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். டாட்டா.